வெல்கம் டு சேலம் தனாஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு நியூ இயர் கோலம். செம்பருத்தி செடி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். செம்பருத்தி எல்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மிளகா செடி போட்டோம். இதில் மிளகா செடி அப்படியே வந்திருக்கு. இதை எடுத்து பேக் மாற்றி வைக்கணும். இதிலே வந்துட்டுருக்கு அப்படியே. செம்பருத்தி தான் டெய்லி ரொம்ப சூப்பராக அழகாக வந்துட்டுருக்கு. இது ஒரு கோழி கொண்டை. நான் பூ வாங்கக்குள்ளே இதில் வந்துச்சு. அதை நான் அப்படியே போட்டேன். விதை நல்லா ரொம்ப பெருசாக வந்துருச்சு. நிறைய கோழி கொண்டை வந்திருக்குது. அந்த அஞ்சு செம்பருத்தி செடியிலையும் டெய்லி நிறைய பூ வருது. அதுலேயே தான் கோழி கொண்டையும். எவ்வளோ பூ வருது! டெய்லி ஒரு நாலு அஞ்சு பூக்கு மேலே வருது. எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். நிறைய மொட்டு வருது. ஒவ்வொரு கிளையிலையும் நிறைய மொட்டுக்கள் நிறைய இருக்கு. நிறைய அழகாக செடி மலைக்கு நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா. நிறைய நல்லா தள தளன்னு நல்லா வருது. செடி அப்பப்போ காஞ்சி போடுறது எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுருணும். ஒரு மூணு நாலு பூ எடுத்துட்டேன் இதுலேருந்து. இது ரெண்டு பூ மட்டும்தான் வச்சுருக்கேன். இது நம்ம பட்ரோஸு, நாட்டு ரோஸு. ஒரு நாலு பூ எடுத்துட்டேன் இப்போ காலையில். இதுவும் அப்படி தான் ஃபுல்லாக மொட்டுங்க எல்லாம். இது பூரா இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாகவே நிறைய மொட்டுங்கள் வச்சிட்டே தான் இருக்கு. மொட்டுங்க பாருங்க. இதில் அப்படியே துளசி வந்தது. ஃபுல்லாக துளசி, மல்லிகைப்பூ, குண்டு மல்லி. குண்டு மல்லி நல்லா வந்திருக்கு. நிறைய மொட்டெல்லாம் வச்சிருக்கு. இதில் ஒரு துளசி செடி. சிறியானங்கை செடி அவ்வளோ நல்லா வந்திருக்குது. சிறியானங்கை இதுதான் நிலவேம்பு சொல்கிறாங்க. நிலவேம்பு கஷாயம் வச்சு குடிக்கிறோம் இல்லைங்களா, அதே தான் இதுவுமே. இந்த இலைங்கெல்லாம் பொறிச்சு காய வச்சு பொடி பண்ணி சாப்பிடணும். நல்லா வந்திருக்கு. ஒரு சின்ன இலை தான் வச்சோம். ஒரு சின்ன கிளை இப்படி ஒடிச்சு வச்சதோட சரி.
நல்லா பத்திக்கிச்சு. இது நம்ம ராமபானம். நிறைய பூ கிடைக்குது, சாமிக்கு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த செடி பக்கம் வந்தாவே அப்படி ஒரு மனம். சின்னதாக வச்சோம், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெருசு வந்துருச்சு. இப்போ இது திருநீற்று பச்சலை, எவ்வளோ பஞ்ச் பஞ்சாக வருது திருநீற்று பச்சலை. இது அவ்வளோ நல்லா இருக்குது. இது முடக்கத்தான், முடக்கத்தான் இப்போ இலை மட்டும் பொறிச்சு பொறிச்சு சமைச்சிக்கிறோம் நாங்கள். இது நல்லா இவ்வளோ ஹைட் வந்து அப்படியே கொடி நல்லா படர்ந்திருக்கு. மஞ்சள் இதுலேருந்து தக்காளி எடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சுன்னு. மஞ்சள் இங்கே ஒரு துளசி செடி இருக்கு. வாழை மரம், வாழை மரம் இந்த பக்க கண்ணிலேயே அவ்வளோ பெரிய இலைங்க வந்திருக்குது. சரி பக்க கண்ணு வெட்டி விடலான்னு பார்த்தோம், சரி இலைக்காச்சும் ஆகட்டும் அப்படின்னு ரெண்டு பக்க கண்ணு இருக்கு. இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இது பெரிய மரம். இதில் ஒரு சின்ன மஞ்சள் ஒன்று இருக்கு, நல்லா இலை காய ஆரம்பிக்குது. இப்போதான் பொங்கலுக்கு எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம், இல்லாட்டினா இன்னும் ஒரு மாதம் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பேக் எல்லாம் இருக்குது அப்படியே, இதெல்லாம் இன்னும் ஒரு பேக் எல்லாம் ரெடி பண்ணக்குள்ளே இதில் போட்டுட்டு எல்லாம் மாற்றி ரெடி பண்ணணும். மஞ்சள் பூசணி இன்னும் காய் எதுவும் வைக்கலை, பூ தான் வந்துகிட்டே இருக்கு. கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு டெய்லி. இந்த 10 செடியிலையும் டெய்லியும் கத்திரிக்காய் வந்துகிட்டே இருக்கு. பூ மறுபடியும் பூ வைக்குது, காய் வைக்குது, காய் வந்துகிட்டே இருக்கு. இதில் ஒரு மஞ்சள், இலையெல்லாம் வாடி இருக்கு, பொங்கலுக்கு ரெடி ஆகிடும் நினைக்கிறேன், பார்ப்போம். இது வெள்ளைப்பூச்சி எல்லாம் வர ஆரம்பிக்குது, வேப்பெண்ணை கலந்து அடிக்கணும். கொஞ்சம் வெயில் வந்துருச்சுன்னா அடிக்கலான்னு பார்க்குறேன். கத்திரிக்காய் நிறைய பூ வைக்குது, நல்லா பிஞ்சு வைக்குது நல்லா. இது வெள்ளைப்பூசணி, இது அப்படியே கொடி இதில் வந்தது, அப்படியே இந்த செடியிலேயே கொடி வந்துருச்சு, அப்படியே இருக்குது. வெள்ளைப்பூசணி இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு, எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது ஒன்றில் மட்டும்தான் பிஞ்சு விட்டுருக்கு, மூணு செடிக்கும் படர்ந்துருக்கு. மருதாணி, மருதாணி நல்லா மருதாணி தல தலன்னு வந்துருச்சு, மருதாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெள்ளைப்பூச்சி வந்தால் மட்டும் வேப்பெண்ணையை தண்ணியில் கலந்து அடிச்சிட்றேன். நான் ஒரு தடவை தான் அடிச்சிருக்கேன். இதில் ஒரு தக்காளி செடி, ஒரே ஒரு தக்காளி தான் வச்சுருக்கு, தானாக வந்தது தான். நிறைய காய், வெயிட் தாங்கலை, வேகம் சாஞ்சிகிட்ருக்குது, ஒரு குச்சி வைக்கணும். இதில் ஒரு துளசி, கோழிக்கொண்டை, கோழிக்கொண்டை பூ. மஞ்சள் மஞ்சள் ஃபுல்லாக மஞ்சள். புதினா, இதில் அப்படியே புதினா வந்துகிட்டே இருக்குது, கட் பண்ணோம்னாலும்
கட் பண்ணி விட்டுற வேணுங்கிறது எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டு யூஸ்க்கு நல்ல போதுமானதாகவே இருக்குது. ஓவரால் எங்கள் குட்டி மாடி தோட்டம் இந்த அரசு மானிய கிட்டோட இதெல்லாம் கலந்து தை மாசத்துக்கு வைக்கணும். சரி, இன்னைக்கு நியூ இயர் அப்படின்றதுனால எடுக்கலாம் அப்படின்றதுனால எடுத்தோம். மாடித்தோட்டம் பிடிச்சிருக்குங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Thanks for watching.